முருங்கைக்கீரை அடைதோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடைதோசைக்கு ஊற வச்சுக்கலாம். இதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் வந்து பாசிப்பருப்பும், 1 ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்தையும் போட்டு நல்லா கழுவி தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. இதுலேயே 4-5 வரமிளகாயும் போட்டு வச்சுக்கோங்க. 4-5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கோர்ஸாக அரைக்கணும். முதல்ல மிக்சியில் மிளகும் சீரகத்தையும் பொடி பண்ணிவிட்டு, அப்புறம் வரமிளகாயும் 1 பல்ஸ் விட்டு எடுத்துட்டு, அப்புறம் இந்த அரிசி பருப்பையும் போட்டு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்தனா போதும், கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை வழிச்சிட்டு மிக்சியில் 2-3 ஸ்பூன் வாட்டர் போட்டு கலந்து அதையும் ஊற்றி கொடுத்துட்டு உப்பு சேர்த்து இந்த மாவை நான் 2 பங்காக பிரிச்சிருக்கேன். 1 பங்கில் நான் இப்போ முருங்கைக்கீரை அடைதோசை பண்ணுறேன். 1/2 பங்கு மாவு வந்து நாளைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சிட்டு முருங்கீரையும் போட்டு 1 சிட்டிகை உப்பும் போட்டு 2 நிமிஷம் வதக்கி அந்த மாவில் இதை மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக அடை சுட்டுக்கலாம். இதை புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ தோசைக்கல் வச்சு நல்லா கல் காஞ்சதுக்கப்புறமா இதை 1.5 கரண்டி நான் ஊற்றி கொடுத்துருக்கேன். மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம ரோஸ்ட் மாதிரி இது ப்ரெஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது லென்டில்ஸ் எல்லாம் போட்டு பண்ணங்காட்டி கொஞ்சம் திக்காக தான் வரும் அடை. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அப்புறமா திருப்பி போட்டு 1 மினிட் குக் பண்ணிங்கன்னா சூப்பர் கிறிஸ்பாக அடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.